சந்தோஷத்துல உச்சிக்கு போறது இல்லாட்டி மகிழ்ச்சியில உச்சிக்கு போறதுன்ற சொல்லி தொடர்பில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். எமிரேட்ஸ் நிறுவனம் அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கு. எமிரேட்ஸ் நிறுவனம் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிக்காட்ட போன உயரம் எவ்வளோன்னு சொன்னால் 800 மீட்டருக்கு மேலே, குறிப்பாக 2700 அடிகளுக்கு மேலே உயரத்துக்கு போய் எமிரேட்ஸ் நிறுவனம் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கு. எமிரேட்ஸ் நிறுவனம் அவ்வாறு செய்ய காரணம் என்ன என்பது தொடர்பில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு 2 மினிட்ஸ் வீடியோ. இப்போ ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து எமிரேட்ஸ் நிறுவனம் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் வெளியிட்ட ஒரு வீடியோ. குறிப்பாக ஒரு பெண் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கையில் போட்ஸ் வச்சு கொண்டிருக்காங்க. அந்த பெண் வந்து எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திட விமான பணிப்பெண்ணுக்குரிய ஆடை அணிஞ்சிருக்காரு. அந்த சூமை வந்து அப்படியே சூம் அவுட் பண்ணிட்டு போகக்குள்ள ஒரு உயரமான கட்டிடம் ஒன்றுக்கு மேலே அந்த பணிப்பெண் இருக்காங்க. அந்த கட்டிடம் மிகவும் உயரமானது. எந்த அளவுக்கு உயரமானதுன்னு சொன்னால் உலகத்திலே உயரமான கட்டிடம் தான் அது. அந்த கட்டிடத்துக்கு பேர் தான் புர்ஜ் கலிஃபா. அந்த புர்ஜ் கலிஃபர் உயரம் வந்து 828 மீட்டர் அடியில் சொல்கிறேன்னு சொன்னால் 2718.5 மீட்டர் அடி உயரமான கட்டிடம். சரி, எமிரேட்ஸ் நிறுவனம் இந்த உயரமான கட்டிடத்துக்கு மேலே போய் தன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாட காரணம் என்னன்னு சொன்னால், பிரித்தானியா வந்து இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக சில நாடுகளை வந்து ரெட்லிஸ்ட் பண்ணியிருந்துச்சு. அந்த ரெட்லிஸ்ட் பண்ணியிருந்த நாடுகளை வந்து ஏம்பர் லிஸ்ட்டுக்கு இல்லாட்டி கிரீன் லிஸ்ட்டுக்கு வந்து பிரித்தானியா அறிவிச்சிச்சு. அவ்வாறு அறிவிக்கப்பட்ட நாடுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேல அதிகமாக இந்தியா, அதே மாதிரி கட்டார், பஹ்ரைன் போன்ற நாடுகளும் வந்து இந்த லிஸ்ட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த லிஸ்ட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த நாடுகளுக்கு இடையிலான விமான சேவையை மறுபடியும் தொடங்க போகிறாங்க. குறிப்பாக வந்து August 11 இங்கிலாந்துலேருந்து நாங்கள் சொன்ன மாதிரியே UAE-க்கான விமான பயண சேவை ஆரம்பிக்கப்படுது. சரி, இதில் வந்து ஏம்பர் லிஸ்ட் என்று சொன்ன மாதிரி அந்த ஐக்கிய ராஜ்யம் அந்த லிஸ்ட் பண்ணது 2 லிஸ்ட்டாக, அது வந்து ஒன்று ரெட் லிஸ்ட், அடுத்து வந்து கிரீன் லிஸ்ட், ஏம்பர் லிஸ்ட். ரெட் லிஸ்ட்டில் தான் வந்து இலங்கையும் இருக்குது. அந்த ரெட் லிஸ்ட்டில் இருக்க நாடுகளுக்கு வந்து ஐக்கிய ராஜ்யம் தன்னுடைய பிரஜைகளுக்கு போவேணாம் என்று சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பார்த்த நீங்களும் மற்றவர்கள் போல் நினைச்சிருக்கலாம், இது பொய்யான வீடியோ இல்லாட்டி எடிட் பண்ணப்பட்டு இல்லை கிராஃபிக்ஸ் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லு. இது கிராஃபிக்ஸ் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை. இந்த வீடியோவில் இருக்க பெண் வந்து ஒரு ஸ்கை டிரைவர், அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் உமன். இந்த பெண்ணை கொண்டு தான் இந்த வீடியோவை வந்து எடுத்துறாங்க. குறிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து ட்ரோன்ஸ் மற்றும் ஹெலிகாப்டர்ஸ் பயன்படுத்தியிருக்கதா இந்த நிறுவனம் வந்து தன்னுடைய ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் தோன்றதுக்கு இந்த பெண் பல மணி நேரம் பயிற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி இதில் இருந்தவங்களுக்கு தெரிய வருது. இதற்கு மேல அதிகமாக இந்த பெண் பல மணி நேரம் வந்து புர்ஜ் கலிஃபாவோட மேலே 628 மீட்டருக்கு மேலே இருந்ததாக வந்து அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கு. இந்த அளவு உயரத்துக்கு போய் இந்த அளவு ரிஸ்க் எடுத்து எமிரேட்ஸ் நிறுவனம் இந்த வீடியோ வெளியிட காரணம் என்னன்னு சொன்னால், மேலே எமிரேட்ஸ் நிறுவனத்திட மகிழ்ச்சி தான். ஏன்னு சொன்னால் இந்த விமான சேவை மூலம் அதிகமான வருமானத்தை எமிரேட்ஸ் நிறுவனம் ஈட்டிருக்கு. அதற்கு மேலே அதிகமாக உலகத்தில் அதிக உயரத்தில் எடுக்கப்பட்ட முதல் வீடியோ இதுன்றதும் குறிப்பிடத்தக்கது.